Welcome to Ankur Project. So in the project intelligent vehicle enna components la use panirkona RF transmitter, RF receiver, so motor driver L29 3D and motor, two motors use panirken, and PIC microcontroller. So rendu PIC microcontroller use panirken, one is transmitting section, another one is receiving section. So and IR sensor use panirken. So power supply pathinga 12 volt transformer and then rectifier circuit. So in intelligent vehicle project la pathinga idla vehicle oda work vandi eppadi control pandrom. And normal pathinga enoda motors vandu run aayirukku initial condition la. So adha eppadi kuduthirukena forward direction la vandu enoda motors run aagum solli kuduthirpen. So inga transmitting section la irundhu signal vandu pass pannuchuna eppo signal pass pannuna na enoda IR vandu detect pannuchuna obstacle edachum IR detect pannuchuna appo enoda transmitting section vandu signal pass pannum. So and the signal vandu enoda receiver block vandu receive pannittu, so and then enoda motor vandu control pannum. So appo receive aagumbodhu adha enna pannuna enoda signal receive pannittu reverse direction la vandu enoda motor vandu rotate aagum. So indha mari RF wireless communication use panni or vehicle vandu eppadi intelligent ah control pannalam appindradha indha project la namma paaka porom. So இங்கே வந்து இந்த மோட்டார் டிரைவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா மோட்டாரோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டெமோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் வெஹிக்கிள். ஸோ இனிஷியல் கண்டிஷனில் ஃபார்வர்டட், ஸோ என்னோட மோட்டார் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கு. ஸோ நார்மல் ரிசீவிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து ரன் ஆகுது. ஸோ இதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் டிரைவர் ரிலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணலைன்னா அப்போ மோட்டாரோட ஸ்பீட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இப்போ எந்த டேட்டாஸும் இது வந்து ரிசீவ் பண்ணாதனால நார்மல் கண்டிஷனில் இது ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகிட்ருக்கு. இன்கேஸ் இப்போ என்னோடய ஐஆர் சென்சர் வந்து டிடெக்ட் பண்ணுச்சுன்னா, ஸோ டிடெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். அப்போ வந்து இந்த என்னோடய டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷன் வந்து ஒரு சிக்னலில் பாஸ் பண்ணும். ஸோ அப்போ ரிசீவர் செக்ஷன் வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிட்டு என்னோடய மோட்டார் வந்து அதோடய டைரக்ஷனை வந்து ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இதோட அப்ளிகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம ஒரு மோட்டாரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது மெனி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக, அண்ட் டோர் ஓப்பனிங் சிஸ்டம், லைக் எல்லா ஒரு மோட்டார் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸுமே இந்த ஆர்எஃப் வயர்லெஸ் வெஹிக்கிள் இன்டெலிஜென்ட் வெஹிக்கிள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.